பெண்மணி வீர தியாகிகளுக்கு 50வது ஆண்டு நிகழ்ச்சி கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுக்கிற போது இதை மிகுந்த காலையிலே தொடங்கி விடிய விடிய இரவு முழுவதும் நிகழ்ச்சி நடத்துகிற நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் திட்டமிட்டோம். அதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கிற கலைக்குழுக்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கப்பட்டது. இரவு முழுவதும் கலை நிகழ்ச்சி என்கிற முறையிலே அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டு நடக்கிற அந்த நேரத்திலேதான் கஜா புயல் வந்து இந்த மாவட்டத்தையே கசக்கி போட்டு விட்டது. எனவே இந்த மாவட்டத்திலே இருக்கிற விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் கண்ணீரும் கம்பளியுமாக நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு கோலாகாலமான விழாவை நாம் நடத்துவது அவ்வளவு பொருத்தமானது அல்ல என்கிற அடிப்படையிலேதான் அந்த விழாவை இன்னும் சில மாதங்கள் கழித்து மிக சிறப்பாக நடத்தி கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல 50வது ஆண்டு நினைவு நாள் என்கிற காரணத்தினால் நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என 2 மாதங்களுக்கு முன்னாலேயே முடிவெடுத்து அவரும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நேற்று இரவு 12 மணிக்கு சென்னைக்கு வந்து இந்த காலை 6:30 மணிக்கு திருச்சிக்கு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட நிலையிலேதான் இந்த நிகழ்ச்சி துவங்குகிற போது நம்முடைய அருமை தோழர் கே வரதராஜன் அவர்கள் முன்மொழிந்தாரே, மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மகத்தான தலைவர் நம்முடைய அருமை தோழர் நிருபன் சென் அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற தீர்மானம் அவர் நேற்று அதிகாலை மறைந்துவிட்ட செய்தி என்று அடைகிற போது உண்மையிலேயே நாம் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தோம். எனவே இந்த மாலை அரசியல் தலைமை குழுவில் இருந்து பணியாற்றி மேற்கு வங்காளத்திலே ஒரு முன்னணி தலைவராக இருந்து பணியாற்றி அவருக்கு அகில இந்திய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற சூழ்நிலையிலேயும் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் என்கிற முறையிலே தான் கட்டாயம் சென்றாக வேண்டுமே என்கிற அடிப்படையிலே தான் அருமை தோழர் யெச்சூரி அவர்கள் நேற்று காலையிலே இருந்து எப்படி செய்யலாம் என்கிற முறையிலே பல முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு மாலைக்கே சென்னை கல்கத்தாவுக்கு சென்று அடைவது என்பது சாத்தியமில்லை என்கிற நிலைமை ஏற்பட்டுவிட்ட பிறகுதான் வேறு வழியே இல்லை, நான் வெண்மணி நினைவு விழாவிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்பதை வருத்தத்தோடு அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். எங்களுக்கும் கூட மாநில மையத்திலே இருக்கிற தலைவர்கள் கலந்து பேசிய போது அவர் வர வேண்டும் என்பது நம் எல்லோருடைய விருப்பம் என்று சொன்னாலும் மேற்கு வங்காளத்திலே இன்றைக்கு மம்தா பானர்ஜி அங்கே ஒரு பேயாட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு மூத்த தலைவர் தோழர் அவருடைய மறைவுக்கு நிருபம் சென் அவருடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு தோழர் சீதாராம் யெச்சூரி வரவில்லை என்று சொன்னால் அதையே கூட அங்கே அரசியலாக்கி அவர்கள் வேறு ஏதாவது குழப்பத்தை உண்டாக்க முயற்சிப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லுங்கள், நாங்கள் நிச்சயமாக இந்த கஜா புயல் முடிந்த பிறகு அருமை தோழர் ஏ சவுந்தரராஜன் இங்கே அறிவித்தாரே இந்த விழா இந்த கட்டி இந்த நினைவாலயம் இறுதியாக பரிபூர்ணமாக முடிக்கிற அந்த சூழ்நிலையில் அதே போல அங்கே இருக்கிறது ராமையாவினுடைய குடிசை, அந்த குடிசை இப்போது உள்ளே சென்று நாங்கள் அஞ்சலி செலுத்த முடியாமல் பூட்டி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அது இடிகிற நிலையிலே இருக்கிறது. விரைவிலே அதை புதுப்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. எனவே அதையும் புதுப்பித்து இந்த நினைவாலயத்தினுடைய எல்லா பணிகளையும் நிறைவு செய்து வெண்மணி வீர தியாகிகளுடைய 50வது ஆண்டு நிறைவு விழா என்பது சிறப்பாக சில மாதங்களுக்குள்ளே நடக்கிற போது அதில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட வாய்ப்பினை ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் அவர் இந்த வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கான ஒரு செய்தியை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு படிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆன் பிகாப் ஆஃப் தி சென்ட்ரல் கமிட்டி ஆஃப் தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட்
I pay my solemn revolutionary homage to the 44 martyrs who were massacred in KeezhVenmani 50 years ago on Christmas Day in 1968. 1968 மறை படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த தியாகிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழுவின் சார்பில் என்னுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தம்செல்ஸ் அஸ் எ யூனியன் டு டிமாண்ட் ஹையர் வேஜஸ் அட் KeezhVenmani. தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் வெண்மணியிலே அதிகமான கூலி வயிறு வேண்டும் என்பதற்காக போராடுவதற்கு தங்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்பை, ஒரு சங்கத்தை உருவாக்கி கொண்டார்கள். பீங் பார்ட் ஆஃப் தி அன்டிவைடட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் விச் விட்னஸ்ட் அன் அக்ரிகல்ச்சரல் பூம் டியூ டு த இன்டக்ஷன் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன், தி டிமாண்ட் ஃபார் ஹையர் வேஜஸ் வாஸ் ஒன்லி நேச்சுரல் அஸ் தி லேண்ட்லார்ட்ஸ் வர் ரீப்பிங் வெரி ஹையர் ப்ராஃபிட்ஸ். இது கீழத்தஞ்சை மாவட்டமாக இருக்கிற காரணத்தினால் பசுமை புரட்சியின் காரணமாக இங்கே உற்பத்தி பெருகி நிலப்பரப்புகள் அதிகமாக லாபத்தை ஈட்டுகிற போது அதிலே பங்குதாரராக இருக்கிற விவசாய தொழிலாளிகள் தங்களுக்கு கூலி உயர்வை கேட்பதென்பது முழுக்க முழுக்க நியாயமானது. தி லேண்ட்லார்ட்ஸ் ஹட் ஃபார்ம்ட் எ ரைவல் யூனியன் அண்ட் கன்ஃபரண்டட் தி சிபிஎம் எலட் யூனியன். ஆனால் நிலப்பிரபுக்கள் பண்ணையார்கள் அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்காமல் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்கிற அமைப்பை உருவாக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மோதுவது, அழிப்பது என்கிற அந்த போராட்டத்தில் இறங்கினார்கள். The following developments led clashes at the gruesome incident where the Dalit admins were surrounded by the landlords, armed gundas, and 44 people, mainly women and children, who could not escape, took sanctuary in a hut. இந்த மாதிரியான இந்த மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிற அதனுடைய சூழ்நிலையிலே தான் படிப்படியாக இந்த தாக்குதல்கள் அதிகரித்து அங்க இருக்கிற தலித் மக்களுடைய வீடுகள் எல்லாம் சூழ்ந்து தீ வைத்து எரிக்கப்படுகிற அப்படிப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு குடிசைகளை கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிற போது அங்கே 44 பேர் உள்ளே அந்த குடிசையில இருக்கிற போது அவர்கள் தப்பிக்க முடியாமல் உள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவர்களை நிலப்பிரபுத்துவ குண்டர்கள் படுகொலை செய்திருக்கிறார்கள். This was set on fire by the landlord gundas burning 5 men, 16 women and 23 children. இப்படிப்பட்ட இந்த கொடுமையான சம்பவத்தில் அந்த குடிசையை தீ வைத்து கொளுத்தி நிலப்பிரபுத்துவ குண்டர்கள் 5 ஆண்கள், 16 பெண்கள், 23 சிறுவர்கள் குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். This heinous crime has become the symbol today for the convergence of the struggle against economic exploitation and social oppression. இந்த நடந்து முடிந்திருக்கிற இந்த கொடுமையானது இன்றைக்கு சமூகத்திலே நடைபெறுகிற பொருளாதார சுரண்டலையும் சமூக ஒடுக்குமுறை எடுத்த சுரண்டலையும் நடைபெறுகிற இந்த போராட்டங்களுக்கு இந்த சம்பவம் என்பது ஒரு அடையாளபூர்வமான சம்பவமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. KeezhVenmani continues to inspire the current struggle that are going on against both these aspects, economic exploitation and social oppression. சமூகத்திலே பொருளாதார சுரண்டலையும் சமூக ஒடுக்குமுறையும் எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முன்னேறி கொண்டிருக்கிற அந்த போராட்டங்களுக்கு KeezhVenmani என்பது அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு KeezhVenmaniயினுடைய தியாகம் என்பது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்பது உறுதியானது. While paying our revolutionary salute to the martyrs, I wish to convey the resolve of the CPIM to carry forward the current struggles with the ultimate aim of eliminating caste atrocities and discrimination and at the same time ending human exploitation. இந்த மறைந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் புரட்சிகரமான என்னுடைய செவ்வனத்தை செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில்
நிச்சயமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சாதிய ஒடுக்குமுறை, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒடுக்குமுறை என்கிற அந்த ஒடுக்குமுறையை ஒழித்து கட்டுவதற்கும், சமூகத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டுவதற்கும், மனிதனாக சுரண்டப்படுகிற அத்துடைய சுரண்டல்களுக்கு முடிவு கட்டுகிற அப்படிப்பட்ட உறுதியை நாம் ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். கீழ்வெண்மணி மார்த்தியர்ஸ், கீழ்வெண்மணி தியாகிகளுக்கு என்னுடைய செவ்வணக்கம் என்று சீதாராம் யெச்சூரி அவர்கள் தன்னுடைய செய்தியை தெரிவித்திருக்கிறார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.